அனைவருக்கும் வணக்கம். வீதமுறு எண்களில் அடிப்படை செயல்கள் மீதான வார்த்தை கணக்குகள் பற்றி பார்ப்போம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். அடிப்படை செயல்கள் மீதான வார்த்தை கணக்குகள். எடுத்துக்காட்டு 1:16. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 4/5 ஆகும். ஓர் எண் 2/15 எனில் மற்றோர் எண்ணை காண்க. மற்றோர் எண்ணை எக்ஸ் என்க. தெரியாத எண்ணை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு எண் 2/15, மற்றொரு எண் எக்ஸ். இரண்டையும் கூட்டினால் 4/5 கிடைக்கும் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதையே சமன்பாடாக எழுதினால் நமக்கு கிடைப்பது 2/15 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/5. இதில் நமக்கு தெரியாத எண் எக்ஸ். தெரியாத எண்ணை இடது பக்கம் வைத்துக்கொள்வோம், தெரிந்த எண்களை வலதுபுறம் எடுத்து செல்வோம். தெரியாத எண் எக்ஸை இடது பக்கம் எழுதி கொள்கிறோம், இஸ் ஈக்குவல் டு 4/5. வலது பக்கம் உள்ள எண்ணை அப்படியே எழுதி கொள்கிறோம். இப்பொழுது இடது பக்கத்தில் உள்ள 2/15 என்பதை சமக்குறி தாண்டி செல்லும் போது -2/15 என்று கிடைக்கிறது. இப்பொழுது இரு எண்களின் பகுதிகளையும் பார்க்க வேண்டும். ஒரு எண்ணின் பகுதி 5, மற்றொரு எண்ணின் பகுதி 15. ஒரே பகுதியாக மாற்ற வேண்டும். 5 எந்த எண்ணால் பெருக்கினால் 15 கிடைக்கும். 3 பெருக்கினால் 15 கிடைக்கும். அதே 3 தொகுதியில் உள்ள 4 பெருக்க வேண்டும். 4 பெருக்கினால் நமக்கு கிடைப்பது 12. -2 எழுதிக்கொள்கிறோம். 12 -2/15 என்பதை சுருக்கினால் 12 2 கழித்தால் நமக்கு கிடைப்பது 10. 10/15. இரண்டு எண்களும் ஒரே வாய்ப்பாட்டில் வருகின்றனவா என்று பார்க்க வேண்டும். இரண்டு எண்களுமே 5 வாய்ப்பாட்டில் வருகின்றன. 10 என்பது 2 முறை, 15 என்பது 3 முறை. எனவே நமக்கு கிடைப்பது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. எனவே அந்த மற்றொரு எண் 2/3 ஆகும். எடுத்துக்காட்டு 1:17. இரு விகிதம் எண்களின் பெருக்கல் பலன் -2/3 ஆகும். ஓர் எண் 3/7 எனில் மற்றோர் எண்ணை காண்க. எப்பொழுதுமே தெரியாத எண்ணை எக்ஸ் என்று எடுத்துக்கொள்வோம். இங்கே மற்றோர் எண்ணை எக்ஸ் என்க. 3/7 எக்ஸையும் பெருக்கினால் நமக்கு -2/3 என்று கிடைக்கும். இதையே சமன்பாடாக எழுதினால் 3/7 பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2/3. இருபுறமும் நமக்கு தெரியாத எண் எக்ஸ். எக்ஸ் மட்டும் இடதுபுறம் வேண்டும். எனவே இருபுறமும் 3/7 பெருக்கல் தலைகீழி 7/3 பெருக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு கிடைப்பது 7/3 பெருக்கல் 3/7 பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7/3 பெருக்கல் -2/3. இதை சுருக்கினால் நமக்கு கிடைப்பது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 - -2 - 14 3 - 3 = 9. தொகுதிகளை பெருக்கி தொகுதியில் எழுதிக்கொள்கிறோம், பகுதிகளை பெருக்கி பகுதியில் எழுதிக்கொள்கிறோம். இதையே வேறு எவ்வாறு செய்யலாம் என்றால் எக்ஸை மட்டும் இடதுபுறம் வைத்துக்கொண்டு மற்றொரு எண்ணை சமக்குறி தாண்டி எடுத்து செல்லும் போது பெருக்கல் வகுத்தலாக மாறிவிடும். கீழே இருக்கும் எண் மேலேயும் மேலே இருக்கும் எண் கீழேயும் மாறிவிடும். அவ்வாறும் நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இங்கே நமக்கான விடை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -14/9. எடுத்துக்காட்டு 1:18. ஒரு நாடாச்சுருளின் நீளம் 18 3/4 மீட்டர் ஆகும். சங்கரியிடம் 4 முழு சுருள்களும் ஒரு சுருளின்
மூன்றில் ஒரு பகுதியும் உள்ளன எனில் சங்கரியிடம் மொத்தமாக எத்தனை மீட்டர் நாடா உள்ளது சங்கரியிடம் இருக்கும் நாடாவின் மொத்த நீளம் 18 3/4 பெருக்கல் 4 1/3 இங்கே கலப்பு எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன கலப்பு எண்களை தகா பின்னமாக மாற்றிவிட வேண்டும் 18 4 பெருக்க வேண்டும் பெருக்கினால் 72 என்று கிடைக்கும் தொகுதியில் உள்ள 3 கூட்டிக் கொள்ள வேண்டும் நமக்கு கிடைப்பது 75 பகுதியில் உள்ள எண் 4 எழுதி கொள்ள வேண்டும் முதல் எண்ணை மாற்றிவிட்டோம் இப்பொழுது இரண்டாவது எண் 4 1/3 மாற்றிக்கொள்ளலாம் 4 × 3 12 12 1 கூட்டினால் 13 கிடைக்கிறது எனவே 13/3 என்று கிடைக்கிறது இரண்டு கலப்பு எண்களையும் தகா பின்னமாக மாற்றிவிட்டோம் இப்பொழுது பெருக்கல் தொகுதிகளை பெருக்கி தொகுதியில் எழுதி கொள்ள வேண்டும் பகுதிகளை பெருக்கி பகுதியில் எழுதி கொள்ள வேண்டும் எழுதி கொண்டால் நமக்கு கிடைப்பது அந்த மாதிரியும் சுருக்கலாம் இங்கே 75 3 ஒரே வாய்ப்பாட்டில் வருகின்றன 75 3 வகுத்தால் 25 என்று கிடைக்கும் 25 13 பெருக்கினால் 325/4 இது ஒரு தகா பின்னம் இதை கலப்பு பின்னமாக மாற்றிவிட வேண்டும் 325 4 வகுத்தால் ஈவில் 81 என்று கிடைக்கும் அதை எழுதி கொள்கிறோம் மீதி 1 என்று கிடைக்கும் அதை தொகுதியில் எழுதி கொள்கிறோம் பை பகுதியில் உள்ள எண் 4 அப்படியே எழுதி கொள்கிறோம் இப்பொழுது 81 1/4 மீட்டர் என்று கிடைக்கிறது எப்பொழுதுமே அலகை மறக்காமல் போட்டுவிட வேண்டும் இங்கே மீட்டர் என்று உள்ளது அதை நினைவில் கொண்டு கவனமாக எழுதிவிட வேண்டும் எடுத்துக்காட்டு 1 19 எந்த விகிதமுறு எண்களை கூட்ட மற்றும் கழிக்க அவை 3 1/2 பிளஸ் 1 3/4 பிளஸ் 2 3/8 என்ற கூடுதலை அருகிலுள்ள முழு எண்ணாக மாற்றும் என காண்க இங்கு 3 1/2 பிளஸ் 1 3/4 பிளஸ் 2 3/8 = ஒவ்வொரு எண்ணையும் கலப்பு எண்ணையும் தகா பின்னமாக மாற்றிக்கொள்கிறோம் 3 2 பெருக்கினால் 6 6 1 கூட்ட 7 கிடைக்கும் 7/ பகுதியில் உள்ள 2 அப்படியே எழுதி கொள்ள வேண்டும் 7/2 பிளஸ் இரண்டாவது எண் 1 3/4 ஒன்றையும் 4 பெருக்கினால் 4 4 3 கூட்ட கிடைப்பது 7 7/ பகுதியில் உள்ள எண் 4 அப்படியே எழுதி கொள்கிறோம் நமக்கு கிடைக்கும் எண் 7/4 பிளஸ் மூன்றாவது எண் 2 3/8 2 8 பெருக்கினால் 16 16 3 கூட்டினால் 19 19/ பகுதியில் உள்ள எண் 8 அப்படியே எழுதி கொள்ள வேண்டும் இப்பொழுது நமக்கு கிடைப்பது 19/8 இப்பொழுது 2 4 8 வெவ்வேறு பகுதிகள் அனைத்துமே ஒரே வாய்ப்பாட்டில் வருகின்றன எனவே இதில் உள்ள பெரிய எண்தான் மீசிமா 8 பகுதியில் எழுதி கொள்கிறோம் 2 எந்த எண்ணால் பெருக்கினால் 8 கிடைக்கும் 2 4 பெருக்கினால் 8 கிடைக்கும் பகுதியை எந்த எண்ணால் பெருக்குகிறோமோ தொகுதியையும் அதே எண்ணால் பெருக்க வேண்டும் எனவே பகுதி 2 4 பெருக்கும்போது தொகுதி 7 4 பெருக்க வேண்டும் எனவே 7 × 4 என்று எழுதி கொள்கிறோம் நடுவில் உள்ள குறி பிளஸ் பிளஸ் எழுதி கொள்கிறோம் அடுத்த எண்ணின் பகுதி 4 4 எந்த எண்ணால் பெருக்கினால் 8 கிடைக்கும் 4 2 பெருக்கினால் 8 கிடைக்கும் அதே 2 மேலேயுள்ள தொகுதியில் உள்ள 7 2 பெருக்க வேண்டும் எனவே 7 × 2 என்று எழுதி கொள்கிறோம் அடுத்து உள்ள குறி பிளஸ் பிளஸ் எழுதி கொள்கிறோம்
அடுத்து எட்டு அதே எண் உள்ளதால் மேலே உள்ள பத்தொன்பதை அப்படியே எழுதி கொள்ளலாம் அல்லது பெருக்கல் ஒன்று என்றும் போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது ஏழையும் நான்கையும் பெருக்கினால் இருபத்தி எட்டு என்று கிடைக்கிறது, ப்ளஸ் ஏழையும் இரண்டையும் பெருக்கினால் பதினான்கு என்று கிடைக்கிறது, ப்ளஸ் பத்தொன்பதை ஒன்றால் பெருக்கினால் பத்தொன்பது என்று கிடைக்கிறது. இப்பொழுது தொகுதியில் உள்ள எண்களை கூட்டிவிட வேண்டும். இருபத்தி எட்டு ப்ளஸ் பதினான்கு ப்ளஸ் பத்தொன்பது கூட்டினால் நமக்கு கிடைக்கும் எண் அறுபத்து ஒன்று. அறுபத்து ஒன்று பை எட்டு என்று கிடைக்கிறது. இது ஒரு தகா பின்னம், இதை கலப்பு பின்னமாக மாற்றிவிட வேண்டும். அறுபத்தி ஒன்றை எட்டால் வகுத்தால் நமக்கு கிடைப்பது ஏழு, ஈவில் ஏழு மீதி ஐந்து. எனவே ஏழு ஐந்து பை எட்டு என்று எழுதி கொள்ளலாம். இந்த எண்ணானது முழு எண்கள் ஏழு மற்றும் எட்டுக்கு இடையில் அமைகிறது, ஏனெனில் ஏழை விட அதிகமாக உள்ளது, எட்டை விட குறைவாக உள்ளது. ஏழு ஐந்து பை எட்டிலிருந்து ஐந்து பை எட்டை கழித்தால் அது ஏழாக மாறும். எவ்வளவு அதிகமாக உள்ளதோ அதை கழித்து விட்டால் நமக்கு ஏழு கிடைக்கும். எனவே நாம் ஏழு பை ஐந்து உடன் மூன்று பை எட்டை கூட்டினால் அது ஏழு ப்ளஸ் ஐந்து பை எட்டு ப்ளஸ் மூன்று பை எட்டு இஸ் ஈக்குவல் டு ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டாக மாறும். அதாவது முழு எண்கள் எந்த எண்ணை கூட்டினால் கழித்தால் முழு எண்ணாக மாறும் என்பது கேள்வி. நமக்கு இரண்டு எண்களுமே கிடைத்துவிட்டன. எடுத்துக்காட்டு ஒன்றில் இருபது. ஒரு மாணவர் ஓர் எண்ணை எட்டு பை ஒன்பதால் பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக எட்டு பை ஒன்பதால் வகுத்துவிட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம் முப்பத்து நான்கு எனில் அந்த எண்ணை காண்க. அந்த எண்ணை தெரியாத எண்ணை எக்ஸ் என்க. மாணவர் கண்டுபிடிக்க வேண்டியது எட்டு எக்ஸ் பை ஒன்பது, ஆனால் அவர் கண்டுபிடித்தது எக்ஸ் பை எட்டு பை ஒன்பது, அதாவது வகுத்தல் செய்து விட்டார் பெருக்கலுக்கு பதிலாக. இதை சுருக்கினால் நமக்கு கிடைப்பது ஒன்பது எக்ஸ் பை எட்டு ஆகும். இங்கு இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்து நான்கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இதை சமன்பாடாக எழுதினால் ஒன்பது எக்ஸ் பை எட்டு மைனஸ் எட்டு எக்ஸ் பை ஒன்பது இஸ் ஈக்குவல் டு முப்பத்து நான்கு என்று எழுதலாம். இப்பொழுது வேறு வேறு பகுதிகள், இரண்டு பகுதிகளுக்குமான மீசிமா, எட்டுக்கும் ஒன்பதுக்குமான மீசிமா எழுபத்து இரண்டு. இரண்டு எண்களும் ஒரே வாய்ப்பாட்டில் வரவில்லை என்றால் பெருக்கி எழுதி கொள்ளலாம். எட்டு பெருக்கல் ஒன்பது எழுபத்து இரண்டு, பகுதியில் எழுபத்து இரண்டு. எட்டை எந்த எண்ணால் பெருக்கினால் எழுபத்து இரண்டு கிடைக்கும்? எட்டை ஒன்பதால் பெருக்கினால் எழுபத்து இரண்டு கிடைக்கும். பகுதியை ஒன்பதால் பெருக்கும்போது தொகுதி ஒன்பது எக்ஸையும் ஒன்பதால் பெருக்க வேண்டும். பெருக்கினால் நமக்கு கிடைப்பது எண்பத்தொன்று எக்ஸ், அதை எழுதி கொள்கிறோம். அடுத்து உள்ள குறி மைனஸ், மைனஸ் எழுதி கொள்கிறோம். அடுத்த எண்ணின் பகுதி ஒன்பது, ஒன்பதை எட்டால் பெருக்கினால் எழுபத்து இரண்டு கிடைக்கும். பகுதி ஒன்பதை எட்டால் பெருக்கும்போது தொகுதி எட்டு எக்ஸையும் எட்டால் பெருக்க வேண்டும். எட்டு எக்ஸை எட்டால் பெருக்கினால் நமக்கு கிடைப்பது அறுபத்து நான்கு எக்ஸ், அதை எழுதி கொள்கிறோம். இஸ் ஈக்குவல் டு முப்பத்து நான்கு என்று உள்ளது வலது பக்கம் உள்ள எண்ணை அப்படியே எழுதி கொள்கிறோம். இதை சுருக்கினால் நமக்கு கிடைப்பது தொகுதியில் உள்ள எண்களை கழித்து எழுதிவிட வேண்டும். எண்பத்தி ஒன்று எக்ஸில் இருந்து அறுபத்து நான்கு எக்ஸை கழித்தால் நமக்கு பதினேழு எக்ஸ் என்று கிடைக்கிறது பை பகுதியில் உள்ள எண் எழுபத்தி இரண்டை அப்படியே எழுதி கொள்கிறோம். இஸ் ஈக்குவல் டு வலதுபுறத்தில் உள்ள முப்பத்து நான்கையும் அப்படியே எழுதி கொள்கிறோம். நமக்கு தெரியாத எண் எக்ஸை இடதுபுறத்தில் எழுதி கொள்கிறோம். மீதி உள்ள எண்களை வலதுபுறம் எடுத்து செல்லலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே வலதுபுறத்தில் உள்ள முப்பத்து நான்கை அப்படியே எழுதி கொள்கிறோம். இப்பொழுது பெருக்கல் வகுத்தலாக மாறும் சமக்குறி தாண்டினால் இந்த இடமாற்ற விதி நமக்கு தெரியும். எனவே பெருக்கல் வகுத்தலில் உள்ள எழுபத்தி ரெண்டானது சமக்குறி தாண்டும் போது பெருக்கல் எழுபத்தி ரெண்டாக மாறிவிடுகிறது.
பெருக்கலில் உள்ள 17 ஆனது சமக்குறி தாண்டும் போது வகுத்தலாக மாறிவிடுகிறது. பெருக்கலை பக்கத்தில் எழுதிக்கொள்வோம், வகுத்தலை கீழே எழுதிக்கொள்வோம். இப்போது இவற்றை சுருக்கினால் நமக்கு கிடைப்பது 144. அதாவது தொகுதியை பெருக்கி தொகுதியில் எழுதி கொள்ளலாம், பகுதியால் பின்னர் வகுத்து விடலாம், அப்படியும் செய்யலாம். அல்லது ஒரே வாய்ப்பாட்டில் வருகின்றனவா என்று பார்க்க வேண்டும், தொகுதியில் உள்ள எண்களும் பகுதியில் உள்ள எண்களும். இங்கே 34 17 ஒரே வாய்ப்பாட்டில் வருகின்றன. 17 வாய்ப்பாட்டில் 34 இரண்டு முறை, 17 ஒரு முறை. எனவே 2 × 72/1 என்று இருக்கும். பெருக்கினால் நமக்கு 144 என்று கிடைக்கும். எடுத்துக்காட்டு 1 × 21. மதிப்பு காண்க. 4/3 -3/2 -5/3 -30/12 -12/9 பெருக்கல் -27/16. இங்கு கொடுக்கப்பட்ட கேள்வியை எழுதிக்கொள்கிறோம். இதில் முதல் அடைப்புக்குறிக்குள்ள எண்ணை சுருக்கிக் கொள்ளலாம். அதாவது குறி மைனஸ் என்று உள்ளது. கழித்தல் என்றாலே நாம் கூட்டல் நேர்மாறை கூட்டுவதற்கு சமம். முதலில் உள்ள எண் 4/3 அப்படியே எழுதிக்கொள்கிறோம். ப்ளஸ் -3/2 கூட்டல் நேர்மாறு +3/2, அதை வெறுமனே 3/2 என்றும் எழுதி கொள்ளலாம். ப்ளஸ் மீதி உள்ள எண்கள் -5/3 பெருக்கல், அதாவது வகுத்தல். வகுத்தல் என்பது பெருக்கல் நேர்மாறால் பெருக்குவதற்கு சமம். முதலில் உள்ள எண் -5/3 அப்படியே எழுதிக்கொள்கிறோம். வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் எழுதி கொண்டு அடுத்து வரும் எண்ணை தலைகீழாக எழுதி கொள்ளலாம். எனவே பெருக்கல் போட்டுக்கொண்டு பகுதியில் உள்ள எண் 12 தொகுதியில் எழுதி கொள்கிறோம். தொகுதியில் உள்ள எண் 30 பகுதியில் எழுதி கொள்கிறோம். ப்ளஸ் பெருக்கலுக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை, அதை அப்படியே எழுதிக்கொள்கிறோம். -12/9 பெருக்கல் -27/16 என்று எழுதி கொண்டோம். இப்பொழுது கூட்டல் என்று வரும்போது ஒரே பகுதி உள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். 3×2 மீசிமா கண்டுபிடித்தால் 6. எனவே 3 எந்த எண்ணால் பெருக்கினால் 6 கிடைக்கும் என்று பார்த்தால் 3 2 பெருக்கினால் 6 கிடைக்கும். தொகுதியையும் அதே எண்ணால் பெருக்க வேண்டும். பகுதியை 2 பெருக்கினால் தொகுதி 4 2 பெருக்க வேண்டும். எனவே 4 2 பெருக்கினால் 8/3 2 பெருக்கினால் 6. ப்ளஸ் அப்படியே போட்டுக்கொள்கிறோம். அடுத்து பகுதியில் உள்ள எண் 2 எந்த எண்ணால் பெருக்கினால் 6 கிடைக்கும். 2 3 பெருக்கினால் 6 கிடைக்கும். பகுதியில் உள்ள எண் 2 3 பெருக்கும்போது தொகுதியில் உள்ள எண் 3 3 பெருக்க வேண்டும். 3 3 பெருக்கினால் 9, 2 3 பெருக்கினால் 6 கிடைக்கிறது. இப்பொழுது அடுத்த எண் கவனித்தால் பெருக்கலில் எந்த எண்கள் தொகுதியில் உள்ள எண்களும் பகுதியில் உள்ள எண்களும் ஒரே வாய்ப்பாட்டில் வருகின்றன என்று பார்த்தால் 5 30 5 வாய்ப்பாட்டில் வருகின்றன. 5 ஒரு முறை, 30 6 முறை. எனவே அந்த இடங்களில் 1 6 என்று எழுதியிருக்கிறார்கள். அடுத்து 12 3 பார்த்தால் 3 வாய்ப்பாட்டில் 12 4 முறை, 3 1 முறை. ப்ளஸ் அடுத்து உள்ள எண்களிலும் அதே மாதிரி கவனிக்க வேண்டும். 12 16 ஒரே வாய்ப்பாட்டில் வருகின்றன, 4 வாய்ப்பாட்டில் வருகின்றன. 12 3 முறை, 16 4 முறை. எனவே அந்த இடங்களில் -3 4 என்று கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து மீதி உள்ள எண்களை கவனித்தால் 27 9 இரண்டுமே 9 வாய்ப்பாட்டில் வருகின்றன. 27 3 முறை, 9 1 முறை. எனவே -27 என்பதற்கு பதிலாக -3 என்றும் 9 பதிலாக 1 என்றும் எழுதி கொள்கிறோம். இப்பொழுது முதல் எண்ணை கவனித்தால் பகுதிகள் ஒரே பகுதிகளாக உள்ளன. பகுதியில் 6 அப்படியே எழுதி கொள்கிறோம். தொகுதியில் உள்ள எண்களை மட்டும் கூட்டிவிட வேண்டும். 8 9 கூட்டினால் 17 என்று கிடைக்கிறது.
பதினேழு பை ஆறு ப்ளஸ் அப்படியே எழுதிக்கொள்கிறோம். இப்பொழுது தொகுதியை பெருக்கி தொகுதியிலும் பகுதியை பெருக்கி பகுதியிலும் எழுதிவிட வேண்டும். மைனஸ் ஒன்றையும் நான்கையும் பெருக்கினால் மைனஸ் நான்கு, ஒன்றையும் ஆறையும் பெருக்கினால் ஆறு. எனவே இரண்டாவது நமக்கு கிடைக்கும் எண் மைனஸ் நான்கு பை ஆறு. ப்ளஸ் குறியை அப்படியே எழுதிக்கொள்கிறோம். அடுத்து பகுதியை பெருக்கி பகுதியிலும் தொகுதியை பெருக்கி தொகுதியிலும் எழுதிக்கொள்கிறோம். தொகுதியில் உள்ள எண்கள் மைனஸ் மூன்று பெருக்கல் மைனஸ் மூன்று, பெருக்கினால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மூன்று பெருக்கல் மூன்று ஒன்பது. பகுதியில் உள்ள எண்கள் ஒன்று பெருக்கல் நான்கு நான்கு. எனவே மூன்றாவது எண்ணாக நமக்கு கிடைப்பது ஒன்பது பை நான்கு. இப்பொழுது இரண்டு எண்களின் பகுதிகள் ஒரே எண்களாக உள்ளன ஆறு, அதை ஒன்றாக ஒரு எண்ணாக மாற்றிக்கொள்கிறோம். ஆறை அப்படியே எழுதிக்கொள்கிறோம் பகுதியில் ஒரே ஒரு முறை, தொகுதியில் உள்ள எண்களை அப்படியே எழுதிக்கொள்கிறோம். பதினேழு மைனஸ் நான்கு. மூன்றாவது எண் ஒன்பது பை நான்கை அப்படியே எழுதிக்கொள்கிறோம். முதல் எண்ணில் பதினேழை நான்கை கழித்தால் பதிமூன்று என்று கிடைக்கிறது. பதிமூன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்பது பை நான்கு என்று கிடைக்கிறது. இங்கு வெவ்வேறு பகுதிகள் ஆறுக்கும் நான்குக்கும் மீசியமாக கண்டுபிடித்தால் பன்னிரண்டு என்று கிடைக்கிறது. இப்பொழுது ஆறை எந்த எண்ணால் பெருக்கினால் பன்னிரண்டு கிடைக்கும் என்று பார்த்தால் இரண்டால் பெருக்கினால், ஆறை இரண்டால் பெருக்கினால் பன்னிரண்டு கிடைக்கும். பகுதியில் உள்ள ஆறை இரண்டால் பெருக்கும் போது தொகுதியில் உள்ள பதிமூன்றையும் இரண்டால் பெருக்க வேண்டும். பதிமூன்றை இரண்டால் பெருக்கினால் இருபத்து ஆறு என்று கிடைக்கிறது. ப்ளஸ் குறியை எழுதிக்கொள்கிறோம். அடுத்த எண்ணின் பகுதி நான்கை கவனிக்கிறோம். நான்கை எந்த எண்ணால் பெருக்கினால் பன்னிரண்டு கிடைக்கும்? நான்கை மூன்றால் பெருக்கினால் பன்னிரண்டு என்று கிடைக்கும். எனவே பகுதி நான்கை மூன்றால் பெருக்கும்போது தொகுதி ஒன்பதையும் மூன்றால் பெருக்க வேண்டும். ஒன்பதை மூன்றால் பெருக்கினால் இருபத்தி ஏழு என்று கிடைக்கிறது. இப்பொழுது இருபத்து ஆறு கூட்டல் இருபத்தி ஏழு பை பன்னிரண்டு என்று உள்ளது. தொகுதியை மட்டும் கூட்டி எழுதினால் போதுமானது. இருபத்து ஆறையும் இருபத்தி ஏழையும் கூட்டினால் நமக்கு கிடைப்பது ஐம்பத்து மூன்று. ஐம்பத்து மூன்று பை பன்னிரண்டு என்று எழுதிக்கொள்கிறோம்.